உலக தரம் வாய்ந்த ஊக்க பயிற்சியாளர் வழக்கறிஞர் அகஸ்திய பாரதியின் ஏழாம் அறிவு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்தம் யூடிவி தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு ஜொலித்து காட்டுவோம் என்ற நிகழ்விலே உலக தரம் வாய்ந்த குழந்தைகளை உருவாக்கும் முறையில் ஆசிரியருடைய பங்கு, ஆசிரியருடைய பிறப்பு பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதிலே இன்றைக்கு திருக்குறளே ஆசிரியர்களை மிக உயரத்திற்கு ரோல் மாடலாக ஆக்கும் என்ற ஆதாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எதை கற்க வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் பெட்டகமாக உங்கள் முன்னாலே இருப்பது திருக்குறள். அதைத்தான் நான் சொன்னேன், அனுபவித்து வாழ்க்கையாக்கி. ஒரு குழந்தையை தாய் பெறுகிறாள், நீங்கள் எத்தனை உணர்வுகளோடு இருந்தாலும் ஒரு தந்தை, ஒரு ஆண்மகன் தாயினுடைய அந்த உணர்வை, பிரசவ உணர்வை நான் சொல்லலை, அந்த தாய்மை என்று இயற்கை வழங்கிய உணர்வை, அதான் முக்கியம். அந்த தாய்மை பெறும்போது, அந்த குழந்தையை உண்மையிலேயே அவள் பெறும்போது, இயற்கையாக அவளுக்கு பிரசவ வழிவந்து பெறும்போது, அதை நான் வந்து பார்த்தேன், நான் யூடியூபில் பார்த்தேன். அந்த குழந்தை வெளி வருகிறதும், அந்த தாய் வெளி வந்தவுடன், வலு வரும்போது அவள் படுகின்ற அந்த கொடுமையை, அந்த கடுமையை, அந்த வலியை, அந்த கதறலை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்தவுடன் அந்த வினாடியில் அவளுக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தை, அப்பா நினச்சி பாருங்க, எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணி, மேக்கப் போட்டு, எவ்வளவு நாம் அழகுபடுத்தி, எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வச்சுங்க வெளியே. ஆனால் அந்த நிலையை பாருங்கள், கம்ப்ளீட்டு எல்லாமே அழுக்காக கிடக்குது, வீச்சமாக இருக்குது, நாற்றமாக இருக்குது. அதில் அந்த குழந்தை அந்த நாச்சத்தோடு, அந்த வீற்றத்தோடு அந்த குழந்தைய தூக்கி அவள் அப்படியே அந்த ஃபேஸை பார்த்துட்டு, ஐ வாஸ் ஷோ ஷாக்டு, ஹவு ஒண்டர்ஸ். இதைத்தான் வெளிநாடுகளில் கணவனை வைத்து கொண்டே குழந்தையை பெற வைக்கிறார்கள். அங்கே தண்ணீரில் கூட குழந்தையை எடுக்கிறார்கள். பார்க்கணும், ஒரு ஆண்மகனாக இருப்பவன் ஒரு குழந்தை பெறுகின்ற அந்த நிகழ்வு, நாம் போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே பார்க்க வேணாம், குழந்தை பிறக்கிற இடத்துக்கு போக வேணாம், உங்கள் யூடியூப்பில் இருக்கிறது டெலிவரி, அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பெண்மையினுடைய ரகசியம் தெரியும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த கொடுமையான கடுமையான விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை, பேரின்பத்தை, சந்தோஷத்தை, சொர்க்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, அதை அனுபவித்தால்தான் தெரியும் என்று கூறுகின்றேன். அந்த அனுபவம் மாதிரி திருக்குறளை படிப்பதோ கேட்பதோ, சொற்பொழிவுக்கு போவதோ, அதை வந்து பேசிக்கொண்டிருப்பதோ, திருக்குறள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் என்னை பொறுத்தளவு சொல்கிறேன், அது வந்து உண்மையிலே விஷயமில்லை. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு ரகசியமும் அதில் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளுடைய போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வு அதில் இருக்கு. ஆன்மீகவாதிகளுடைய போராட்டங்கள் தீர்வு அப்படி இருக்கு. கோர்ட்டு நீதித்துறையில் இருக்க அத்தனை, இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றங்களில் அத்தனை என்ன போட்டிருக்காங்க, திருக்குறள் தானே போட்டிருக்காங்க. ஊர்ந்து கண்ணோடாது அன்பயாசடாக இருங்கன்னு சொல்லிட்டு அதிலே சில விஷயங்கள் தவறாக நடந்திருக்குன்னு நமக்கு செய்திகள் வருகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம், நடுநிலையில் இருக்கிறதான் அங்கே வந்து தராசாக இருக்குது. அந்த நடுவுநிலை என்பது எல்லா துறைகளிலும் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது திருக்குறள் தான். அதை நமக்கு தெரிஞ்ச மொழியை சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்க அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டவைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காம, நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொன்னதில் ஒரு மாபெரும் ரகசியம் திருக்குறள். மற்றதெல்லாம் இருக்கட்டும், பழமொழி இருக்கட்டும், நாலடியார் இருக்கட்டும், தொல்காப்பியம் இருக்கட்டும், புறநானூர் இருக்கட்டும், அகநானூர் இருக்கட்டும், ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கட்டும், சித்தர் இலக்கியம் இருக்கட்டும், வேதாந்தம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை பூரா அப்படியே பிழிஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னால்
இந்த திருக்குறளை நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த ரெண்டு மூணு எபிசோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதை ஆசிரியர்கள் படித்து விட்டீர்களானால், சுவாமி விவேகானந்தர் கூறு, அவனுடைய வெறும் படிப்புக்காக மட்டும் இல்லாமல், அவனுடைய பண்பாட்டுக்காக மட்டும் இல்லாமல், அவனுடைய விளையாட்டு திறனுக்கு மட்டும் இல்லாமல், அவனுடைய படைப்பு திறனுக்கு மட்டும் இல்லாமல், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மானுட வாழ்க்கையையும் நீங்கள் உருவாக்குவதற்குரிய தகுதி உள்ள டிரான்ஸ்ஃபார்மிங் குரு என்பதற்குத்தான் இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மிங் குரு என்று சொன்னோடனே அந்த வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷப்பட்ட முடியாது. நான் எப்படி தன்மாற்றுகிறேன், வரிசையாக நான் வந்து ப்ரொசீஜர் சொல்லிக்கிட்டே வரக்கேன். இதை நீங்கள் வந்து 100 எபிசோடு நான் பேச முடியும். இந்த விஷயங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு அனுபவம் இருக்கிறது நண்பர்களே. நான் ரொம்ப பணிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். மதுரை ஜெயில், மற்ற ஜெயில்கள் மிகப்பெரிய கொடுமையான கடுமையான மிகப்பெரிய ப்ராப்ளம் உள்ளதெல்லாம் கவுன்சிலிங்கில் டீல் பண்ணியிருக்கேன். நான் இதை செய்தியாக சொல்லுகின்றேன், அதை டீல் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியே முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு சொன்னவங்க, அப்படியே இனி எல்லாமே முடிஞ்சு தற்கொலைக்கு போகணும்னு நினச்சவங்க, இனிமே வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சிந்தித்தவங்களுக்கெல்லாம் இயற்கை அருளால் எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டு இறுதியில் இன்றைக்கு ஒவ்வொரு மாணவனையும் எனக்கு நேரடியான அவங்க தான் கடவுள் மாதிரி இருக்காங்க. எளிமையாக இருக்குது. ஒரு கார்பரேஷன் பள்ளிக்கு போகிறேன், பள்ளியில் முடிச்சுட்டு அந்த பையன் பதில் சொல்கிறான். கேட்டவுடனே எனக்கு அப்படியே எப்படி இருக்குன்னு சொன்னால், வாட் அ ஒண்டர்ஸ் ஹேஸ் பீன் டன் பை நாட் பை மீ பட் பை நேச்சர் த்ரூ மீ. ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சேன். அதுதான் சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சதுனால இவ்வளவு எனர்ஜியாக பேச முடியுது. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்குங்க, அதான் பகவத்கீதையைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பகவத்கீதை, இது வந்து யாதனின் முடிச்சிருது, ஆனால் பகவத்கீதை எதையும் எதிர்பார்க்காதேன்னு சொல்லுது. அப்படியே ஒவ்வொரு விஷயமா போங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பகவத்கீதை படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க, அஸ் யூ லைக் இட். பட் நீங்கள் என்ன படிக்கிற விஷயத்தில், இப்போ திருக்குறள் சொல்லிட்டு வரேன்ல, திருக்குறளில் உங்களுக்கு பிடித்தது, அதே மாதிரி குரானில் உங்களுக்கு பிடித்தது, அதுக்கு பிறகு குரான் நல்லா இருக்குது, குரான் நல்லா இல்லை, இந்த விமர்சனத்துக்கே போகாதீங்க. அதே மாதிரி பைபிளில் உங்களுக்கு பிடித்தது, எல்லாம் அவைலபிள் இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்க அவைலபிள். பகவத்கீதையில் உங்களுக்கு பிடித்தது நீங்கள் எடுத்து எடுப்பில், பகவத்கீதையில் 1-ஆம் அதிகாரத்திலேருந்து 18-ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்டர்ப்ரிட்டேஷன் ஆயிடுவீங்க. நான் ஏன் தெரியுமா அந்த மெத்தடை சொல்கிறேன்னா, அதை அனுபவத்துக்குனால சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாரின் புக்ஸு நிறையா பார்ப்பீங்க, திடீர்னு அவங்க தலைப்பில் மட்டும் ஹவு டு பிகம் அ ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு வித்தின் 10 டேஸ்ன்னு போடுவான். எல்லா துன்பங்களையும் ஒரே நாளில் தீர்க்கறது மாதிரி எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ், இதை விட்டுருங்க. பட் அந்த 100 பக்கம் படிக்கும்போது ஒரு வரி, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பாலகுமாரன் ஒருத்தர், அதில் சொல்லும்போது ஒரு வரி. எங்கே பிரச்சனை வந்துடும்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க, அல்லது நீங்கள் கேட்ட கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு யாராச்சும் புகுத்தி வச்ச மாயையான கருத்து இல்லைன்றவங்க. உடனே பெரியார் பேசினாலும் கேளுங்க, சங்கராச்சாரியார் பேசினாலும் கேளுங்க, இந்த பக்கத்தில் சத்குரு பேசினாலும் கேளுங்க, நித்யானந்தா பேசினா கூட கேட்கலாம்னு நான் சொல்கிறேன். நித்யானந்தாவில் நிறைய விஷயங்கள் வரும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களை, இது நீங்கள் பேசினாலும் கேட்கணும். ஒன்றுமே தெரியாத நம்ம பாட்டி, படிக்காத பாட்டி ஒரே வரி சொல்லுவான், உடம்பை பார்த்துக்கப்பா தம்பி, அதுதான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க முடியும், ஒரே வேடு. நம்ம ஊரில் பாருங்கள், நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்போம். எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்கிறது வேர்ல்டுலே நம்ம தான், அது எல்லாமே அடக்கம், உடம்பு, அறிவு, ஆற்றல், பணம், பொருள் எல்லாம் அடக்கம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றா படித்து ரியலைசேஷன் பண்ணி அதை அனுபவமாக உங்களுக்கு பிடித்த முறையில் கொண்டு வந்தாலே அப்போ தான் நான் மூளையை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் இன்புட் பண்ணுறீங்களோ இந்த பாசிட்டிவான விஷயங்களை, பாசிட்டிவ் திங்கிங் சொன்னால் பத்தாது. பாசிட்டிவ் திங்கிங் கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எது என்று தான் நான் திருக்குறளிலிருந்து தொடங்குகிறேன். நம்ம ஊருக்கு சொல்கிறேன், நம்ம ஊருக்கு வேண்டியது. இதே திருக்குறள் நாசாவில் இருக்குது, மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
அவங்க போட்டிருக்காங்க, விஞ்ஞான தளத்தில் போட்டிருக்காங்க. மெய்ப்பொருள் காண்பதறிவு, உலகத்துக்கு நாசா எவ்வளோ பெரிய இடம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோனோ, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் குருவாக இருக்க ஆவதற்குரிய அத்தனை தகுதிகளும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள் உங்களால் உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம். உலகத்தரம் வாய்ந்த ஊக்க பயிற்சியாளர் வழக்கறிஞர் அகஸ்திய பாரதியின் ஏழாம் அறிவு.